என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பேரன்பிற்கும் பெரும் நம்பிக்கைக்கும் உரிய என் உயிர் தங்கைகள் தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். வரலாறு தான் ஒவ்வொரு தேசினத்திற்கும் வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது. அதுவேதான் வழிநடத்தி சென்று இருக்கிறது. அதனாலே தான் நம்முடைய தலைவர் இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். அதைப்போல நம்மிடம் முன்னவர்கள் நமக்கு வடித்து தந்த வரலாற்று பேராவணங்கள், இலக்கிய சான்றுகள், அவர்கள் பதித்து வைத்த வழித்தடங்களெல்லாம் நம்மை வழிகாட்டி கொண்டிருந்தாலும், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வரலாற்று பெரும் ஆய்வறிஞர் 100க்கும் மேற்பட்ட நூல்களை தமிழ் இளம் தலைமுறையினருக்கு வடித்து வார்த்து வழித்தடங்களாக தந்திருக்கிற நம்முடைய ஐயா மாசோ விக்டர் அவர்கள் நம்மோடு இணைந்து நமக்கு வழிகாட்ட வந்திருப்பது பெருமையும் மகிழ்ச்சி. நாம் உலகில் நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தேசியனத்தின் மக்கள், உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாற்றுவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் பிள்ளைகள். நம்முடைய பெரிய தகப்பனார் நம்மார்வால் அவர்கள் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் உண்டென்றால் அது தமிழ் பேரினம்தான் என்று நம்மிடத்திலே பதிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் இன்றைக்கு சிதைந்து அழிகிற ஒரு இழி நிலையில் நின்று கொண்டிருக்கிறது. முன்னெப்போதும் நாம் சந்தித்த தேர்தலை விட இந்த தேர்தலில் கடும் நெருக்கடிக்கும் அழுத்தத்திற்கும் நாம் ஆளாகி நிற்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் நம்மிடமிருந்து நம் சின்னத்தை எடுக்கலாம், ஆனால் நாம் சுமந்திருக்கிற எண்ணத்தை ஒருபோதும் எவராலும் எடுக்க முடியாது என்பதை என் தம்பி தங்கைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய மக்களுக்கும் தெரியும், இந்த நாட்டில் ஒரு நல்ல அரசியல் உருவாக வேண்டும், தூய ஆட்சி மலர வேண்டும் என்பது எல்லாருடைய கனவுமாக இருக்கிறது. சகித்துக் கொள்ள முடியாத ஊழல் லஞ்சம், தீர்க்க முடியாத வறுமை ஏழ்மை, பசி பட்டினி, துன்பத் துயரங்கள், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதிய இழிவு, தீண்டாமை, பாலியல் வன்கொடுமை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பலச்சுரண்டல், கொள்ளை, எண்ணற்ற கொடுமைகள், இவற்றையெல்லாம் சரி செய்யலாம் என்று பாதிக்கப்பட்ட பாதிப்பு காலான அந்த கூட்டத்தில் இருந்து வருகிற நம்மை போன்ற பிள்ளைகள்
எவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகம் என்பது வெற்று வார்த்தையாக மாறி நிற்கிறது. நீங்கள் அறிவீர்கள், வெறும் 14 தொகுதி இருக்கிற அசாமில் 3 கட்டமாக தேர்தல் நடக்கிறது. இதை போலவே 40 தொகுதி இருக்கிற பீகாரில் 7 கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. 42 தொகுதிகள் இருக்கிற மேற்கு வங்கத்தில் 7 கட்டங்களாக தேர்தல், 80 தொகுதிகள் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டங்களாக தேர்தல், அதை போலவே 40 தொகுதி இருக்கிற நமக்கு ஒரே கட்டத்தில் தேர்தல். இங்கே வலிமை உள்ளவன், தினமும் உடற்பயிற்சி கூடத்தில் போய் உடற்பயிற்சி செய்து உடலை வலிமையாக வைத்திருக்கிறவனும், மெலிந்து நலிந்து வலிமையற்று இருக்கிறவனும் ஒரே நேரத்தில் ஓடி வெற்றி கொட்டை தொட வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட ஜனநாயகம் என்பதை தமிழீழம் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ளும், சிந்திச்சு பார்க்க வேண்டும். எளிய மக்களிலிருந்து எவரும் எழவே முடியாது என்றால் அந்த மக்களுக்கான குரல் எங்கிருந்து வரும், யார் கொடுப்பார்? இன்று வரை டெல்லியிலே வேளாண்குடி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வீதிக்கு வந்து விட்டால் அது நாடல்ல, அது சுடுகாடு. வேளாண்மை என்பது தொழிலே அல்ல, அது ஒரு வாழ்வியல், அது ஒரு பண்பாடு, அது ஒரு வாழ்க்கை முறை. இந்த உலகத்தில் எதுவில்லாமலும் உங்களால் வாழ முடியும், ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. அதை எத்தனையோ பேர் அறிஞர்கள், தலைவர்கள், பெருமக்கள் எல்லாம் போதித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் விட மிக தெளிவாக கற்பித்தது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி, கொரோனா என்கிற நோய் தொற்று. எல்லாரிடமும் பணம் இருந்தது, எவனும் விலை உயர்ந்த கார்களை வாங்கி மயிலுந்தை வாங்கி வீட்டிலே அடுக்கி வைக்க வேண்டும் என்னவில்லை, எவனும் நகைக்கடையில் போய் பெரிய நிறைய நகைகளை வாங்கி சேமிக்க வேண்டும் என்று எண்ணவில்லை, துணிக்கடையில் போய் விலை உயர்ந்த பட்டாடைகளை வாங்கி அடுக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. எங்கு மளிகை கடை திறந்திருக்கிறது, எங்கே காய்கறி கடை திறந்திருக்கிறது என்றுதான் தேடிக்கொண்டிருந்தார்கள். எங்கே போனது? தேவாலயங்களும் பள்ளிவாசல்களும் கோயில்களும் மூடி கிடந்தன, எல்லாம் பயனற்று போய்விட்டது. பெருமக்களே, ஒன்னும் ஒன்னுக்கு ஒன்றும் பண்ண முடியல. இந்த சூழலில் நாங்கள் விளைவிக்கிற பொருளுக்கு ஒரு நியாயமான அகவிலை, ஒரு நியாயமான விலையை தீர்மானியுங்கள், நியாயமான விலையை கூறுங்கள். இதுதான் 2014, அதுக்கு முன்பு போராடியது அந்த போராட்டம் வச்ச கோரிக்கை. 2014 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள். 10 ஆண்டுகள் ஆகிவிட்டு இன்றும் அதே கோரிக்கையை வைத்து வீதியில் நிற்கிறார்கள், சுட்டுக் கொள்கிறார்கள். இது மாதிரி ஒரு கொடும்போக்கு உலகத்திலே கிடையாது. இவர்களெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், விவசாய சின்னத்திற்காகத்தான் எனக்கு ஓட்டு போட்டார்கள் என்று. எல்லோரும் சேர்ந்து என்னை மிகப்பெரிய தலைவராக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என் உடன் பிறந்தார்களே. இந்த தேர்தலில் என் மக்கள், என் சொந்தங்களின் உடன் பிறந்தவர்கள் நிரூபிப்பார்கள், நீ கொடுத்த சின்னத்திற்கல்ல, சீமானின் எண்ணத்திற்கு, அவன் முன்னெடுக்கிற அரசியல் கோட்பாடுகளுக்கும், அவன் கத்தி கத்தி கற்பித்த தத்துவத்திற்கும் தான் வாக்கு என்பதை நிரூபிப்பார்கள். இந்த ஒரு பயணம் தான், இந்த ஒரு கட்டம் தான், ஆள் பள்ளத்தில் நாம் நிற்கிறோம், தாண்டிவிட்டால் சமதளத்தில் நம் பயணம் சரியாயிடும். உலகம் முழுமைக்கும் நமக்கு சான்றுகள் கொட்டி கிடக்கிறது. அலைகள் இல்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது, தடைகள் இல்லாத படையில் தளபதிக்கு என்ன வேலை? ஒன்றும் இல்லை. நம் கோட்பாடுதான் தடையை நொறுக்கு, படையை பெருக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு.
40 வேட்பாளர்கள். நீங்கள் வேட்பாளர்கள் என்ற எண்ணத்தை கைவிட வேண்டும். மற்ற அரசியல் கட்சிகள் போல நாம் தேர்தலில் போட்டியிடவில்லை. இது தேர்தல் மற்ற கட்சிகளுக்கு, நமக்கு இது புரட்சிகர அரசியல் போர்க்களம். நீங்கள் ஒவ்வொருவரும் வீர மிகுந்த புரட்சிகர அரசியலை, உண்மையும் நேர்மையுமான தூய அரசியலை கட்டமைக்க களத்தில் நிற்கிற தளபதிகள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். புரட்சி என்பது என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக ஒரு புதிய சமூகம் படைப்பதே புரட்சிங்கிறான் பகத்சிங். அப்படி உங்களுக்கு தெரிகிறது, இது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். அதை தகர்த்து புரட்சிகர மாறுதலை கொண்டு வர களத்திலே நிற்கிற புரட்சியாளர்கள் நீங்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு களத்தில் நில்லுங்கள். முதலில் உங்களை நம்புங்கள். நீங்கள் ஆக சிறந்தவர்கள், அதனாலே உங்களை தேர்வு செய்து வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நம்புங்கள். இத்தனை கோடி தமிழ் மக்களின் குரலாக தமிழ் தேசிய அரசியல் கட்டமைப்பு கட்ட இருக்கிற கோட்டைக்கு 40 வலுவான தூண்கள் என்பதை நீங்கள் உணருங்கள். நம் முன்னவர்கள் விதைத்து வைத்த தமிழ் தேசிய அரசியல் கோட்பாட்டை மக்களிடையே கொண்டு செல்ல இருக்கிற எடுத்து செல்ல இருக்கிற தூதுவர்கள் என்கிற எண்ணம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். இவர்களைப் போல வேட்பாளர்கள் அல்ல நீங்கள். அதை கவனத்தில் வைத்து களத்திலே நில்லுங்கள். நீங்கள் நில்லுங்கள், திரும்பி பாருங்கள், ஒரு நிழல் விழும். அது நீ உங்கள் நிழல் அல்ல, நான் தான் அது என்பதை நம்புங்கள். நீங்கள் உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறீர்கள். பன்னெடுங்காலமாக வீழ்த்தப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்ட ஆழ்தளத்திலே அழித்து வைக்கப்பட்டிருக்கிற தமிழ் தேசியனத்தின் மீட்சி, எழுச்சி, அதன் உரிமை, அதன் எதிர்கால பாதுகாப்பு, நல்வாழ்வு என்ற புனித கனவை சுமந்து நிற்கிறீர்கள். அதை நிறைவேற்ற உங்களிடத்தில் எதுவுமே இல்லை, உங்கள் உழைப்பு ஒன்றை தவிர. நாம் நிராகரிக்கப்பட்டவர்கள், வரலாற்றிலே புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். அண்ணல் அம்பேத்கர், வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். அப்படி எழுத வந்த வரலாற்று நாயகர்கள் என்ற எண்ணம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நீங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியல் புரட்சிதான் தமிழ் தேசிய அரசியலின் கட்டமைப்பை இங்கே உருவாக்கி இருக்கிறது. இதுவரைக்கு இருந்த தேர்தலில் இவ்வளவு நெருக்கடிகளை நாம் சந்திக்கவில்லை. இப்போது சந்திக்கிறோம் என்றால் நாம் வளர்கிறோம். எதிரிகள் நம்மை பார்த்து அச்சுறுகிறார்கள், நடுங்குகிறார்கள். கூட்டணிக்கு வந்தால் எல்லாம் இருக்கிறது என்கிறார். நாம் உருகி கரைந்து ஓடுவதற்கு பனி கட்டி அல்ல, புலிக்குட்டிகள் என்பது தெரியாமல் அவர்கள் நம்மோடு. நாலு மூணு சீட்டை பெற்று மேசையை தட்டுவதை விட இந்த நாட்டையும் அதிகாரத்தையும் கைப்பற்ற வேண்டும். அதிகாரம் வலிமையானது என்று சொல்லவில்லை அண்ணல் அம்பேத்கர், மிக வலிமையானது என்ற வார்த்தையை பதிவு செய்ய. அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அதிகாரம் வலிமையானது, அந்த அதிகாரம் என் மக்களுக்கானது என்ற கோட்பாட்டை முன்வைத்து நாம் களத்திலே நிற்கிறோம். இவர்கள் தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சி, அதுவும் மிகப்பெரிய கட்சி இருக்கின்றார், அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என் அன்பிற்குரிய தங்கை தம்பிகளே, நீங்கள் நன்றாக கவனியுங்கள். 40 தொகுதியிலும் தனிச்சு துணிந்து போட்டியிடுவதற்கு ஒரு கட்சிக்கு கூட துணிவில்லை. ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை தன் மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். இல்ல கூட்டம் சேர்த்துக்கிட்டு கூட்டணி சேர்ந்துருச்சு ஜெயிச்சிருவோம் அப்படின்னா அது எப்படி? அப்படி பார்த்தா நம்மை விட வலிமையான கூட்டணி அமைத்தவன் இங்கு இல்லை. நாம மட்டும்தான் 8 கோடி மக்களோடு சேர்ந்து களத்திலே தேர்தலிலே போட்டியிடுவோம்.